ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு June 25th நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கேரளாவை கேரளம்னு நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரப்போசல் இருக்குங்க. ஓகேவா? கேரளாவை கேரளம்னு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னைக்கு பெரிய நியூஸ் வந்து ஒன்றும் இல்லைங்க. ஸோ எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா, அலர்ட் த ஸ்டேட்டஸ் குயோ அப்படின்ற எடிட்டோரியலில், த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இன் மணிப்பூர் கால்ஸ் ஃபார் டெசிசிவ் சேஞ்ச். கான்ஃப்ளிக்ட் வந்து மணிப்பூரில் கான்ஃப்ளிக்ட்னா சண்டை, அது வந்து பெருகிட்டே போகுது, சண்டை வந்து பெருசாயிட்டே வருது. அதனால அங்கே ஒரு இமீடியட் சேஞ்சு, ஒரு பர்மனண்ட் சேஞ்சு தேவைப்படுது, டெசிசிவ் சேஞ்சு தேவைப்படுது. ஓகேவாங்க? தமிழ் மீனிங் டெசிசிவ்க்கு வந்து என்னதுன்னா தீர்க்கமான அர்த்தம், ஒரு ஸ்டபர்னான ஒரு ஸ்ட்ராங்கான சேஞ்ச் வந்து தேவைப்படுது. ஸோ நிக்கோபா ட்ரையாங்கிள் அப்படின்னு இருக்குங்க. வித்தவுட் கன்சல்டேஷன் சென்டர் ஷுட் நாட் எம்பார்க் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை. ஸோ கன்சல்ட் பண்ணாமல் சென்டர் வந்து கட்டுமான ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்குங்க. இப்போ இங்கே வந்து பாருங்கள், இப்போ பிரம்மோஸ் வந்து இந்தியா வந்து பிலிப்பைன்ஸ்க்கு கொடுத்துருக்கு. ஓகேவாங்க? இந்தியா செஞ்சு பிரம்மோஸை செஞ்சு பிலிப்பைன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் எக்ஸ்போர்ட்டு நம்மளுக்கு வந்து பிலிப்பைன்ஸ்க்கு தான் பண்ணியிருக்கோம் பிரம்மோஸை. ஸோ அடுத்து பாருங்கள், விசா நாட் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் இந்தியா இன் எஃப்டிஏ வித் யூகே ஹை கமிஷனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூகேக்கான இந்தியன் அம்பாசிடர் பேர் வந்து விக்ரம் துரைசுவாமிங்க. ஸோ பிஸ்னஸ் பாருங்க, கரண்ட் அக்கௌண்ட் லாக்ஸ் $5.7 billion சர்ப்ளஸ் இன் குவார்டர் ஃபோர் ஆஃப்டர் 10 quarters இருக்கு. இங்கே லாக்ஸ் அப்படின்னா தேங்கி இருக்கிறதுன்றது ஒரு மீனிங்காக இருந்தாலும், இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீச்சஸ்ன்னு அர்த்தம். ரீச்சஸ் கரண்ட் அக்கௌண்ட் ரீச்சஸ் $5.7 billion சர்ப்ளஸ். ஸோ நம்ம வந்து நிறைய சர்வீசஸ் மூலமாக நிறைய சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணதுனால நம்மளுக்கு நிறைய பணம் வந்திருக்குங்க. ஸோ நெட் சர்வீசஸ் ரிசிப்ட்ஸ், அதனால தான் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் வந்து சர்ப்ளஸாக போயிருக்கு. கரண்ட் அக்கௌண்ட்டுன்றதுங்க உங்கள் சர்வீசஸை வந்து நீங்கள் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கரண்ட் அக்கௌண்ட் வந்து சர்ப்ளஸில் இருக்குங்க. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா உங்கள், அதாவது உங்கள் கண்ட்ரிக்குள்ளே வர பணத்தையும் உங்கள் கண்ட்ரிலேருந்து வெளில போகிற பணத்தையும் டிரான்சாக்ஷனில் வச்சுக்கிறது தான், ட்ராக்ல வச்சுக்கிறது தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். எப்படி உங்களுக்கு பணம் வருது அந்த கண்ட்ரிக்குள்ள, என்ன விதத்துலலாம் பணம் வருது, எந்த விதத்துலலாம் பணம் போகுதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ உங்க கண்ட்ரிக்கும் வித் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன் தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகேவாங்க? ஸோ ஜெனரிக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி லா ஃபிரிம்ஸ் எல்லாம் வந்து நிறைய எரர்ஸை கட் பண்ண போறாங்க. எவர்டன் டீ வந்து இந்தியாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ அமர ராஜா அப்படின்ற பேட்டரி கம்பெனி வந்து யாரோட டைஅப் பண்ணியிருக்காங்க, கோட்டியான் லியான் டெக்கோட டைஅப் பண்ணியிருக்காங்க. இன்னையோட வேர்டு வந்து என்னதுன்னா டிஃபிடென்ட். டிஃபிடென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஷையா இருக்கிறது, ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கிறது. ஓகேவாங்க? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.